லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சக்தியா, இவதுக்கு நமக்கு ஃபோன் பண்றாங்க. சரி கேப்போம். சங்கலி, நான் சக்தி பேசுறேன். நீ எல்லாம் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டே, இந்த நேரத்துல பண்ணிருக்க. சங்கலி ப்ளீஸ், சங்கலி நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு சங்கலி. இனிமே வேற எதுவுமே வேணாம் சங்கலி. நீ எல்லாம் இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, வெற்றி மாலை போட்டுட்டு வந்திருக்கான். தெரியும்ல்லு புரியல. அவன் சங்கிலி வெற்றிய ஒரு நாலடி அடிச்சாதான் மனசு ஆறுனே எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரம் அவன அடிச்சா அவனால திருப்பி உன்னை அடிக்க முடியாது. பாவம் அவன், அவனுக்கு மத்தவங்கள அடிச்சுதான் பழக்கம். அடி வாங்கி பழக்கம் எல்லாம் கிடையாது. ஆனா நீ அப்படி இல்ல, எத்தனை அடி அடிச்சாலும் தாங்கி பண்ணி, அதுவும் வெற்றி கிட்ட அடி மேல அடி வாங்கிருக்க. ஏய், கடுப்பேத்திட்டு இருக்காத. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சங்கிலி. இந்த சான்ஸ விட்டா வெற்றி அடிக்க இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் திரும்ப கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது. இது உனக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அவனை அடிக்க வீட்டு பக்கம் வந்துடாத சங்கிலி. ப்ளீஸ் சங்கிலி, போன வச்சிருவா. அவன் மாலை போட்டிருந்தா அவன் அடிக்க கூடாதா? சக்தி சொன்ன மாதிரி இதுதான் நல்ல சான்ஸ். அவனை நாலு மிதி மிதிச்சாதான் அறிவு வரும். ஏய் வெற்றி, நாளை இருக்குடா உனக்கு. தூங்குறியா வெற்றி? தூங்கு தூங்கு. நாளைக்கு என்ன ஆக போகுதோ? ஐயோப்பா, என்ன மன்னிச்சிடு ஐயோப்பா. சங்கிலி ஆளை காணுமே, ஒருவேளை நாம அவனை ஏத்தி விட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டானோ? சங்கிலிக்கு அவ்வளவு புத்தி எல்லாம் கிடையாது. சாமி சரணம். அண்ணே மறந்துட்டீங்களா? நீங்க தானே மழை போட்டிருக்கீங்க, அண்ணி உங்களதான் கேட்கிறாங்க. சாமி சரணம். ஏய் வெற்றி, வெள்ள வாடா. யாரா யாரா சத்தம் போறது? தெரியல. என்ன உள்ள என்னடா பண்ற? வாடா வெளிய. ஏய் வெற்றி, வா வெளிய. என்னடா பயந்துட்டியா? இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள போய் பம்பிக்கிட்டு இருக்க. என்ன
என்னடா முறைக்கிற? ஏய் வெற்றி, என்ன இது கோலம்? ஏய் நீ எப்ப மாலை போட்டு வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏய் என்னடா நீங்களும் மாலை போட்டு வந்திருக்கீங்க? என் மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்குமா, ஆனா எதையுமே வெளியே சொல்ல முடியல. என்ன வெற்றி, இவன் என்னமோ உளறிட்டு இருக்கான். அத்தை வெற்றி நேத்து எதுக்கு திடீர்னு மாலை போட்டுட்டு வந்தானா? அதுவும் நம்ம வீட்ல எதுவுமே தப்பா நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் மாலை போட்டுட்டு வந்திருக்கான். இல்ல வெற்றி சாமி, என்னடா சொல்ற இவ? நம்ம வீட்ல என்ன தப்பா நடக்க போகுது சொல்லு. இல்லம்மா, நம்ம வீட்ல இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா மாலை போட்டம்மா. கரெக்ட் கரெக்ட் சாமி, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் வெற்றி சாமி. ஏய் இங்க ஒருத்தன் காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கான், என்ன நிக்க வச்சுட்டு உங்க குடும்பத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க, கிச்சிடுவேன். ஏய் இவன் என்னடா காலங்கத்தால இங்க நின்னு கத்திட்டு இருக்கான், என்ன வேணுமா அவனுக்கு? டேய் சங்கிலி இங்க பாரு, அண்ணன் மாலை போட்டுருக்கு, வீணா அவர்கிட்ட வந்து வம்பிழுக்காத பாத்துக்க. ஏய் மாலை போட்டுருக்கிறதுனால தான்டா வம்பிழுக்கிறேன், என்ன எத்தனை தடவை உங்க அண்ணன் ரோட்ல போட்டு அடிச்சிருப்பான். வெற்றி அட்ரா வா அடி. டேய் இப்ப நான் ஏன்டா உன்னை அடிக்கணும்? அம்மா நான் உனக்கு கேக்குறேன், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்ப வீணா வீட்டுக்கு வந்து வம்பிழுத்துட்டு இருக்க? அப்படிதான்டா வம்பிழுப்பேன், அப்படிதான் வம்பிழுப்பேன், பெரிய டவுசர் இவரு. ஏண்டா பூஜா மேடம் உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க, மூணு தடவை தோ தாலி கட்டுறேன் தோ தாலி கட்டுறேன்னு ஏமாத்தினியே, உனக்கு அசிங்கமா இல்ல? யார் புள்ளையோ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கனு உன் பொண்டாட்டி சொல்றா, அவளுக்காக பூஜா மேடத்தை ஏமாத்துற, உனக்குலாம் கேவலமா இல்ல? சி டேய் என்ன பேசிட்டே போற, சாவடிச்சிருவேன். வேணுடைய பண்றா இவன். டேய் இவனை மரியாதையை வீட்டை விட்டு போக சொல்லு. இவன் மட்டும் இங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருந்தா மாலை போட்டிருக்கலாம் பாக்க மாட்டான், அடிச்சு வாய்களை உடச்சிருவன் பாத்துக்க. உடச்சிருவாராமே, ஓடுறா. அட டேய் அடிங்கற. புரிஞ்சு புரிஞ்சு. கைய விடுறா அண்ணே. அவன் ஒரு ஆளு குடியா இருப்பா, நம்ம வீட்டு மேல தப்பா பேசிக்கிட்டு இருக்கான், அது நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற பாத்து சும்மா இருக்க. டேய் நம்ம குடும்பத்தை பத்தி எப்படா அவன் தப்பா பேசினா? இந்த நம்ம வீட்டு மேல பேசிக்கிட்டு இருக்கான்ல, அதுவும் நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசிருக்கான்ல, அதை போய் பாத்து பாத்து இருக்கிற நீ போய். அவன் எல்லாம் ஒரு ஆளு டவுசர், அவன் ஏதாவது பண்ணுன நீ. ஆமாண்ண. ஏய் உன் பொண்டாட்டி சொன்னதுக்கு என்ன ஊர் முன்னாடி போட்டு என்ன அடி அடிச்ச? இப்போ உன் தங்கச்சி அவ மாமியா தப்பு தப்பா பஞ்சாயத்துல பேசுறா, அப்ப எங்க போச்சு உன் ஆம்பளை தானோ? அவளை போட்டு அடிக்க வேண்டியதானா? தங்கச்சி புருஷனை விட்டு பிரிஞ்சு 6 மாசம் ஆச்சான், இப்ப 4 மாசம் கர்ப்பம்மா. ஏய் அப்பா குடும்பமாடா இதெல்லாம். ஐயோ ஒரு நிமிஷம் இருக்கடா கச்சேரி. எங்கடா பயந்துட்டு போற? ஐயப்பா என்ன மன்னிச்சிரு, நான் அவசரப்பட்டு மாலை போட்டது தப்புதான். எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்னு நான் யோசிச்சிருக்கணும். அவசரத்துக்கு இப்படி மாலை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு ஐயப்பா. உன் காலில் விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். Hey!
ஏய் வெற்றி, நான் பயந்துட்டியா? திடியா உன வர சொல்ற சீக்கிரம். உள்ள ஏதாச்சும் நல்ல புடவை இருந்தா எடுத்து கட்டிக்கிட்டு வா, அதான் உனக்கு எல்லாம் செட் ஆகும். ஆம்பளைனா அவனை வர சொல்ற. கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாமி மாதிரி உள்ள போனா, இப்ப பேண்ட் ஷர்ட்ல ஆசாமியா வரான்? என்னது என்ன சொன்ன? மாலை போட்டிருக்கேன் அதனால தான் நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்ச. இப்ப இருக்கடா உனக்கு. ஆமா, என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுறியா நீ? என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுறியா? சொல்ல, கொல்லாம விட மாட்டேன். இருக்குடா உனக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் வசமா சிக்குவல்ல, அன்னைக்கு பாத்துக்கிறா உன்ன. டேய் சிப்பா, ஏ வாடா வாடா. கன்னிசாமி, இப்போ சாமி போயிடுச்சு, கண்ணி மட்டும்தான் இருக்குல்ல? நான் மாலை வேணா கழட்டி இருக்கலாம், ஆனா உன் மேல இருக்கிற கோவம் அப்படியே தான் இருக்கு. தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. இரவெற்றி, இப்பதான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன், நீ ஏன் என்கிட்ட வருவ? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு, போ. நீதான யாரு? ஒரு மாலை கூட நிம்மதியா போட விட மாட்டாங்களே. உள்ள வரலாமா? அண்ணே வாங்கண்ணே, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. வாங்க வாங்க. யாரா இருக்கும்? உட்காருங்கண்ணே. சரி தம்பி. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, வீட்டுல அப்பா அம்மா யாரும் இல்லல்ல. அட என்னண்ணே, நீங்க அவங்களா இருந்தாங்கன்னா உங்க கூட ஃப்ரீயா பேச முடியுமா? உங்க கூட ஃப்ரீயா பேசணுங்கிறதுக்காக தான் எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டேன். அப்புறம் அண்ணே என்ன குடிக்கிறீங்க, காஃபியா டீயா? தம்பி நானும் எத்தனையோ பேருக்கு பொண்ணு பார்த்து சொல்லியிருக்கேன், ஆனால் எல்லாரும் என்ன வெறும் புரோக்கர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற மரியாதை அடாடாடாடாட, வாய்ப்பே இல்லை தம்பி. கல்யாண புரோக்கரா? எந்த ஆள் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காரு? ஆட என்னண்ணே, நீங்கள் உங்களால் தான் என் வாழ்க்கையில் திருப்பு முனையே வரப்போகுது. உங்களுக்கு மரியாதை கொடுக்காம வேற யாருக்கு மரியாதை கொடுப்பேன் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்புறம் தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, வீட்டுல எல்லார்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கல்ல. ஆட என்னடா, நீங்க நான் யாருகிட்ட கேட்கணும்? எல்லாம் நான் எடுக்கிறதா முடிவு. நீங்க எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாருங்க, புடிச்சிருந்ததுன்னு மட்டும் வைங்க, உடனே கல்யாணம் தான். அண்ணே உங்க கமிஷனை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மட்டும் நீங்க காட்டிட்டீங்க, நீங்க எதிர்பார்க்கறத விட 10 மடங்கு அதிகமா கொடுத்துறேன். தம்பி உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரிண்ணே, அப்ப உடனே வேலைய ஆரம்பிச்சிருங்க, லேட் பண்ணிடாதீங்க. தம்பி இப்பவே என்கிட்ட 5 அழகான பொண்ணுங்களோட போட்டோ இருக்கு, பாக்குறீங்களா? காட்டுல. எனக்கு இந்த போட்டோ பாக்குறதெல்லாம் நம்பிக்கை இல்ல, அதுல இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம லைவாவே பாத்துருவோம். அண்ணே
இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த அஞ்சு பொண்ணுங்களையும் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சிவன் கோயிலுக்கு வர சொல்லிருங்க. அந்த அஞ்சு பொண்ணுங்களையும் கோயில வச்ச பாத்துருவோம். கோவில வச்சு பார்த்து பழகி அங்கேயே செலக்ட் பண்ணி அங்கேயே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். அங்கேயே நிச்சயதார்த்தமா? ஆமாண்ணே. தம்பி ரொம்ப ஸ்பீடா இருக்கிற மாதிரி. பின்னண்ண அந்தந்த வயசுல அதாவது கரெக்டா நடக்கணும் இல்லையா? ஆமா தம்பி, ஆமா தம்பி, அதுவும் சரிதான் தம்பி. அண்ணே அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டாங்கறத பொண்ணு வீட்டுல அழுத்தம் திருத்தமா சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்லிடலாம் தம்பி. இல்லண்ணே இதனால நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுல்ல? அட என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கீங்க, எப்படா இந்த மாதிரி பையன் கிடைப்பான்னு அவ அவ தவம் கிடக்குறா. நீங்க வேற என்னன்னு சொன்னீங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. தம்பி உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைப்பானு அவ அவ காத்துட்டு இருக்கான்னு சொல்ல வந்தான். அப்படி சொல்லுங்க, உங்களுக்காவது புரிஞ்சுது. சரிண்ண சாயங்காலம் பாப்போம். சரி தம்பி, அப்ப நான் வரேன். சரிண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, பொண்ணு வீட்டுல ரெண்டு விஷயத்த தெளிவா சொல்லிடுங்க. கண்டிஷன் நம்பர் ஒன்னு, எனக்கு வரப்போற பொண்டாட்டி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு, எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது. கண்டிஷன் நம்பர் டூ, சும்மா இங்க வர பொண்ணு வளவள கொடகொடெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்க கூடாது. சரி சரிங்க தம்பி, அதை பாத்துக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம், பாத்துக்கலாம் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. ஜாலியா இருங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. என்னமோ நடக்குது, உனக்கு என்ன தவிர இன்னொரு தே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டா? இப்ப என்ன புரோக்கரை வர சொல்லி பொண்ணெல்லாம் பாக்க சொல்ற? அதுவும் எப்படி எப்படி? ஐயோ பொண்ணுங்களை போட்டோல எல்லாம் பாக்க மாட்டேன், நான் நேர்ல தான் பாப்பேன்னு சொல்ற. என்னடா விளையாடுறியா? நான் இருக்கும் போது இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுவியா? அதான் உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? டிவோர்ஸ் எல்லாம் ஆகல, நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து மட்டும் தான் போட்டேன். ஓஹோ, இப்பவும் நீ தான் எனக்கு ஹஸ்பண்ட், நான் தான் உனக்கு வைஃப், அது ஞாபகம் இருக்கட்டும். அத மாத்ததான் இந்த கல்யாணம். அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம்? ஆடிங்க, நான் எங்கடி அப்படி சொன்னேன்? அந்த பூஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், மத்தபடி நான் வேற எந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. டேய் நீ ரொம்ப ஓவர போறடா. ஏய் என்ன டிஸ்டர்ப பண்ணாத சக்தி, நானே இப்ப ஜாலியா கல்யாண மூட்ல இருக்கேன். ஜாலியாவா? சாயங்காலம் போறேன், அஞ்சு பொண்ணுங்களையும் பாக்குறேன், அதுல ஒருத்திய செலக்ட் பண்றேன், அங்கேயே லவ் ப்ரோபோஸ் பண்றேன், அதுக்கப்புறம் ஐயோட வாழ்க்கை சும்மா ஜிகி 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 ஜிகின்னு வசந்த காலமாக போகுது. ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே. ஏடா அண்ணன் உடனே வாங்கன்னு போன் பண்ணாரு, எது பிரச்சனையாடா? தெரியல, வா அவரே போய் கேப்போம். சரி வா. அண்ணே 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 அண்ணி 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 அண்ணி, அண்ணன் உடனே வா சொன்னாரு, என்ன விஷயம் அண்ணி? சொல்லுங்க அண்ணி. ஏய் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம்தான், மேல வாங்க. அண்ணி அண்ணன் என்ன சொல்றாரு அண்ணி? என்ன நடந்துச்சு தெரியுமா அண்ணி உங்களுக்கு? அடே அவ வாயெல்லாம் திறக்க மாட்டா, வீணா அவகிட்ட பேசி ஏன்டா டைம் வேஸ்ட் பண்றீங்க? மேல வாங்கடா, முதல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றேன். அண்ணி என்னாச்சு? என்னதான் ஆச்சு? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் செம்ம கோபத்துல இருக்கேன், பேசாம போடுங்க ரெண்டு பேரும். அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கடா, இனிமே அண்ணனோட வாழ்க்கை அப்படியே சிறகடிச்சு பறக்க போகுது, சீக்கிரமா மேல வாங்கடா. இந்த வரண போனடா, போயிட்டு வரணி.
இப்படி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கனே கிளம்புற? எங்களை வேற வர சொல்லிருக்க, என்னடா விஷயம்? சொல்றேன்டா, எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க? சரி, அண்ணன் எப்படி பார்க்க சும்மா ஹீரோ மாதிரி தகதகான்னு இருக்கனா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், யாரா எங்க அப்பா போற கண்ணாடியில எடுத்து வச்சது? அம்சமா இருக்கு.